பரிகம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பரிகம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் பல லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இக்கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த 24ஆம் தேதி மங்கள இசை முழங்க கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை, லக்ஷ்மி பூஜை, சரஸ்வதி பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள், வாஸ்து பூஜை உட்பட பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் மூலவர் தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்து அஷ்டபந்தனம் சாற்றும் நிகழ்ச்சி நடந்தது. விழாவின் இன்று காலை யாகசாலையிலிருந்து மேளத்தாளங்கள் முழங்க தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் காலை 9 மணிக்கு மேல் 10:25 மணிக்குள் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ மகா சக்தி மாரியம்மன் கோவில் விமான கோபுர கலசங்கள் மற்றும் மூலவர் தெய்வங்களுக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழாவை அர்ச்சகர்கள் வெகு விமரிசையாக நடத்தி வைத்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனை மற்றும் அலங்கார சேவை, மகா தீபாரதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பரிகம், மேல்புரிக்கல், கீழ்புரிக்கல், ஜருகு, மூலக்காடு, மேச்சேரி உட்பட தருமபுரி, சேலம் ஆகிய இரு மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவினையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆங்கிலம்
பெங்களூர் அவர்களே அவர் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன்